إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا وسلم عليه أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعاذنا الله وإياكم من النار رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب பெருகு கருணையினால் பேருலகே இறைவனுக்கே மங்கா புகழ் அனைத்தும் ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி ஒழுகிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் வலிமார்கள் நாதாக்கள் குறிப்பாக இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே மதிப்பிற்குரிய தாய்மார்களே இஸ்லாம் இந்த மண்ணில் வேரூன்றுவதற்கு முன்பு மனிதர்கள் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்னென்ன அட்டூழியங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் இழிவாக கருதப்பட்டார்கள் என்று சொன்னால் குறிப்பாக இந்த அரபு மண்ணில் வாழ்ந்த மக்கள் நாட்டவர்கள் அவர்களை தங்களின் பிரஜைகளாக எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை அவ்வளவு இழிவாக அவர்கள் கருதப்பட்டார்கள் காரணம் அவர்களின் கேவலமான அந்த நடவடிக்கைகள் மது மாது கொலை கொள்ளை என்று தங்களின் வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அநீதம் இழைப்பதென்றால் அவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் தின்பதை போன்றது அவ்வளவு அட்டுழியங்கள் செய்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் இஸ்லாம் இந்த மண்ணில் காலூன்றிய பிறகு அப்படியே மாறிப்போனார்கள் இந்த உலகம் அவர்களை தலை தூக்கி பார்த்தது அவர்களில் உன்னத இடத்தை அடைந்தார்கள்
அவர்கள் அடைந்த அந்த உன்னதம் உலகமே அவர்களை தங்களின் கைகளில் வைத்து தாங்கும் அளவுக்கு அவர்கள் மாறிப்போனார்கள். அத்தகைய ஒரு மாற்றத்தை இந்த இஸ்லாம் அவர்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தியது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாழ்க்கையை அது அவர்களுடைய உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தியது. அருமையானவர்களே, இத்தகைய அந்த மாற்றத்தை அவர்களிடம் ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவற்றில் ஒன்று மஸ்ஜிதுகள் என்று நாம் சொல்லலாம். காரணம், மஸ்ஜிதுகள் வெறுமனே தொழுதுவிட்டு செல்வதற்குரிய இடமாக அன்று இருக்கவில்லை. அந்த மஸ்ஜிதுகள் அவர்களின் பாடசாலைகளாக இருந்தன. இந்த மஸ்ஜிதுகள் அவர்களின் மறுமையை நோக்கி அந்த நீண்ட பயணத்திற்கான வழிகாட்டிகளாக அவை திகழ்ந்து கொண்டிருந்தன. அவர்களை உன்னத புருஷர்களாக மாற்றுவதற்குரிய ஒரு மதரசாவாக, பள்ளிக்கூடமாக, கல்லூரியாக, பல்கலைக்கழகமாக அந்த மஸ்ஜிதுகள் திகழ்ந்து கொண்டிருந்தன. அருமையானவர்களே, நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த மஸ்ஜிதுகளுக்கு அவ்வளவு உயரிய இடம் இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மஸ்ஜிதுகளை மிகவும் நேசிக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அஹப்புல் பிலாது இலல்லாஹி மசாஜிதுஹா, இந்த பூமியில் இடம் பெற்றிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட அல்லாஹுக்கு மிக பிரியமானது பள்ளிவாசல்கள் என்பதாகவும், அபகபுல் பிதாது இலல்லாஹி அஸ்வாக்குஹா, இந்த பூமியில் அவனுக்கு மிக கோபத்தை வரவழைக்கக்கூடிய இடம் எது என்று சொன்னால் கடைவீதிகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம், இந்த மஸ்ஜிதுகளிலே அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்குகிறது. அதனால தான் நாம் பள்ளிக்கு உள்ளே வரும்பொழுது வலது காலை எடுத்து வைத்து அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக வ ரஹ்மதிக என்ற அந்த துஆவை ஓதியவர்களாக நாம் உள்ளே வருகிறோம். யா அல்லாஹ், உன்னிடத்தில் உன்னுடைய கருணையையும் உன்னுடைய அருளையும் நாங்கள் வேண்டுகிறோம் என்ற அந்த துஆவோடு இந்த பள்ளிவாசல்களிலே நுழைவதற்கு காரணம் அங்கு அல்லாஹ்வுடைய அங்கே இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ்வுக்கும் அந்த இடம் மிக உகந்ததாக இருக்கின்றது. அருமையானவர்களே, இந்த மஸ்ஜிதுகள் அதனுடைய சிறப்புகள், இந்த இஸ்லாமிய மக்களுக்கு இந்த மஸ்ஜிதுகள் எப்படியெல்லாம் அது உன்னதத்தை கொடுக்க முடியும் என்பதை பற்றிய ஒரு ஆய்வு தான், ஒரு சுருக்கமான ஒரு கண்ணோட்டம் தான் இன்றைய ஹுத்பா. முதலாவதாக இந்த மஸ்ஜித் என்ற இந்த வார்த்தைக்குரிய பொருள் என்னவென்று சொன்னால், சுஜூது செய்யும் இடம் என்பது அந்த மஸ்ஜித் என்ற வார்த்தைக்குரிய பொருள். அருமையானவர்களே, இது தொழுகைக்குரிய இடமாக இருந்தாலும் கூட சுஜூது செய்யக்கூடிய இடம் என்ற அந்த பெயரை தாங்கி அது அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இப்ப தொழுகையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதில் பல நிலைகள் இருக்கின்றன. கியாம் இருக்கின்றது, நிலை நிற்றல், அடுத்து ருக்கூ இருக்கின்றது, அடுத்து நடு நிலை இருக்கின்றது, அடுத்து நடு இருப்பு இருக்கின்றது. இப்படியாக பல நிலைகள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட மஸ்ஜித், சுஜூது செய்யக்கூடிய இடம் என்ற வார்த்தையை இதனோடு இணைத்து சொல்வதற்கு காரணம், சுஜூது செய்வதுதான் அல்லாஹுக்கு மிக பிரியமானது என்ற காரணத்தினால். ஒரு அடியான் சுஜூது செய்யும் காலமெல்லாம் அவன் அல்லாஹுவோடு நெருக்கமாகின்றான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக சுஜூது செய்வது என்பது அல்லாஹுக்கு மிக பிடித்தமானதாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த வார்த்தையை இணைத்து மஸ்ஜித் என்ற வார்த்தை கொண்டு என்ற பெயரால் இந்த பள்ளிவாசல்கள் அழைக்கப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, இந்த மஸ்ஜிதினுடைய சிறப்பை சொல்வதற்கு குர்ஆன் 28 வசனங்களில் சொல்லித் தருகின்றது. குர்ஆனில 28 வசனங்களில் இந்த மஸ்ஜிதுகளை பற்றி சொல்லப்படுகின்றது. அதிலே ஒன்று, ஓ அன்னல் மசாஜித லில்லாஹி ஃபலா தது மஹி அஹதா ஃபலா தது மஹி அஹதா, நிச்சயமாக பள்ளிவாசல்கள் அல்லாஹுக்கு சொந்தமானவை. அதனால்தான் புயூத்துல்லாஹ், அல்லாஹுவினுடைய இல்லம் என்பதாக இந்த மஸ்ஜிதுகளுக்கு சொல்லப்படுகின்றது.
அந்த மஸ்ஜிதுகளிலே ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ் வேறு யாரையும் நீங்கள் அழைக்காதீர்கள் என்று இந்த ஆயத்து குறிப்பிடுகின்றது. அதே போன்று இந்த மஸ்ஜிதுகளை நிர்வகிக்க கூடியவர்களை மோமின்கள் என்பதாக இந்த குர்ஆன் பறைசாற்றுகின்றது. இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். யார் இந்த பள்ளிகளை நிர்வகிப்பவர்கள் என்று சொன்னால், அதாவது இந்த பள்ளிகளை நிர்வகிப்பதற்கு தகுதியானவர்கள் யார் என்று சொன்னால், யார் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, வஅகாம ஸலாத்த தொழுகையை சரியான முறையில் யார் நிறைவேற்றுகின்றார்களோ, வஅத ஸகாத்த ஸகாத்தை யார் கொடுத்து வருகின்றார்களோ, வலம் யக்ஷ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அஞ்ச மாட்டார்களே, அவர்கள்தான் இந்த பள்ளிவாசல்களை நிர்வகிப்பதற்கு தகுதியுடையவர்கள் என்பதாக இந்த குர்ஆன் நமக்கு பறைசாற்றுகின்றது. அருமையானவர்களே, இன்றைக்கு பள்ளிவாசல்களை யார் யாரோ நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தொழுகைக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது, ஆனால் அவர்கள்தான் பள்ளியின் முத்தவல்லிகளாக இருப்பார்கள். பாங்கு சத்தம் கேட்டவுடனே பள்ளியை விட்டு வெளியே செல்பவர்கள் பள்ளிகளாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, எந்த தகுதியில் அவர்கள் அந்த பள்ளிவாசலில் பொறுப்புகளில் இருக்கின்றார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, அவர்கள் பள்ளிவாசல்களை நிர்வகிப்பதற்கு தகுதியானவர்கள் அல்ல. அருமையானவர்களே, பள்ளிவாசல்களை நிர்வகிப்பதற்கு தகுதியானவர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டு தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றி ஜகாத்தை கொடுத்து அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அஞ்ச மாட்டார்களே, அவர்கள்தான் பள்ளிவாசல்களை நிர்வகிப்பதற்கு தகுதியானவர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அருமையானவர்களே, அதே போன்று இந்த பள்ளிவாசல்களை கட்டுபவர்களுக்கு உள்ள சிறப்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் மன் பனா மஸ்ஜிதன் லில்லாஹி தஆலா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. யார் அல்லாஹுக்காக வென்றே அல்லாஹுனுடைய அந்த நன்மையை எதிர்பார்த்து, பேரையும் புகழையும் எதிர்பார்த்தல்ல, தான் இந்த உலகில் ஒரு மஸ்ஜிதை கட்ட வேண்டும், மக்கள் எல்லாம் பேச வேண்டும், இந்த ஹாஜியாரு அல்லது இந்த மனிதர் இந்த பள்ளிவாசலை கட்டினாரு அப்படின்னு பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லாஹுவினுடைய அருளை எதிர்பார்த்து, அல்லாஹுனுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து யார் அந்த பள்ளியை கட்டுகின்றாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்காக சுவனத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆகவே அருமையானவர்களே, அந்த பள்ளிவாசல்களை நிர்வகிப்பவர்கள் மாத்திரமல்ல, அந்த பள்ளிவாசல்களை கட்டுபவர்களும் கூட ஈமானுடையவர்களாக இஹ்லாஸோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகின்றது. அதே போன்று அருமையானவர்களே, இந்த பள்ளிவாசல்களில் இபாதத்து செய்ய விடாமல், இந்த பள்ளிவாசல்களில் தங்களுடைய அல்லாஹ்வுடைய பணிகளை செய்ய விடாமல் தடுப்பவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது, ஒமன் அல்லாமு மிம்மம் மனா மசாஜித் அல்லாஹி அன் யுஸ்கர ஃபி ஹஸ்முஹு வஸஆ ஃபி ஹராபிஹா உலாயிக மா கான லஹும் அன் யத்குலூஹா இல்லா காயிஃபீன் லஹும் ஃபில் ஆஹிரத்தி அஸாபுன் அஸீம். இந்த பள்ளிவாசல்களில் அவனை நினைவு கூறுவதை விட்டும் யார் தடை செய்கின்றார்களோ, அல்லது அந்த பள்ளிவாசல்களில் இடையூறுகளை யார் ஏற்படுத்துகின்றார்களோ, அவர்களுக்கு மறுமையில மிக கொடிய வேதனை உண்டு என்பதாக இந்த இறைவசனம் நமக்கு எச்சரிக்கை விடுகின்றது. அருமையானவர்களே, அருமையானவர்களே, இந்த பள்ளிவாசல்களை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும்? இந்த பள்ளிவாசல்களோடு நம்முடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், நீங்கள் ஒரு பிரயாணத்தில் செல்கிறீர்களா, அந்த பிரயாணத்தை முடித்துவிட்டு திரும்பி நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு வரும் பொழுது முதலில் நேராக பள்ளிவாசலுக்கு செல்லுங்கள், வீட்டுக்கு செல்லாதீர்கள் அல்லது கடைவீதிக்கு செல்லாதீர்கள், நேராக பள்ளிவாசலுக்கு சென்று பள்ளிவாசலில் இரண்டு ரக்காத்தை தொழுதுவிட்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள், சலாமத்தாக தன்னை இங்கு வந்து சேர்த்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்திவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் வீடு சென்றீர்கள் என்று சொன்னால் அதிலே ஒரு பரக்கத்து இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள். அருமையானவர்களே, எத்தனை பேர் நாம பிரயாணத்தில் போறோம், எத்தனை தடவை நாம நம்முடைய வாழ்க்கையில இந்த சுன்னத்தை நாம கடைபிடிச்சிருப்போம், இதுக்கு முன்னாடி பல தடவை இந்த ஹதீஸை நாம கேட்டிருப்போம், என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஹதீஸை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி இருப்போமா?
சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த முறையாவது இன்ஷா அல்லாஹ் ஊர் செல்லும் பொழுது நேராக பள்ளிவாசலுக்கு சென்று இரண்டு ரக்காத்தை தொழுது முடித்துவிட்டு அதன் பிறகு இன்ஷா அல்லாஹ் வீட்டிற்கு சென்றோம் என்று சொன்னால் அந்த பயணம் நிறைவானதாக, மகிழ்ச்சிகரமானதாக, மனதுக்கு நிறைவு தரக்கூடிய பயணமாக அந்த பயணம் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது அருமையானவர்களே. அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்றார்கள் அல்லவா, மக்காவை விட்டு மதீனா சென்றார்களே. மதீனா சென்றதும் அவர்கள் முதன் முதலாக செய்த வேலை என்ன தெரியுமா? குபா மஸ்ஜிதை, மஸ்ஜிது குபாவை கட்டியதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சென்றதுமே முதலாவதாக அவர்கள் எடுத்த நடவடிக்கை அந்த மஸ்ஜிதை குபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளிவாசலை அவர்கள் கட்டியவர்களே. அந்த பள்ளிவாசலை அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடும் பொழுது ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா என்பதாக சொல்கிறான். தக்குவாவின் மீது உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல் என்பதாக அந்த பள்ளியை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆக பள்ளிவாசல் என்று சொன்னால் தக்குவாவின் மீது உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். வெறுமனே பேருக்கும் புகழுக்குமாக அது இருக்கக்கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அருமையானவர்களே, அருமையானவர்களே, நாளை கியாமத்து நாளையில மக்களெல்லாம் பரிதவித்துக் கொண்டிருப்பார்கள், திண்டாடிக் கொண்டிருப்பார்கள். எந்த விதமான நிழலும் அங்கே இருக்காது. சூரியன் சுட்டரித்துக் கொண்டிருப்பான் தலைக்கு மிக நெருக்கமாக இருந்து கொண்டு. அருமையானவர்களே, அந்த நேரத்திலே ஏழு வகையான மனிதர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசிக்கு கீழே நிழல் கொடுக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஏழு வகையான மனிதர்களில் ஒருவர் யார் தெரியுமா? வரஜுலுன் கல்புஹு முஅல்லக்கும் பில் மசாஜித், யாருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு இணைக்கப்பட்டு இருந்ததோ அந்த மனிதனுக்கு அந்த கியாமத்து நாளையில நிழல்த்து நாளையில அல்லாஹ்வினுடைய அரிஷுக்கு கீழே நிழல் கிடைக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் அருமையானவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் பள்ளிவாசலோடு நம்முடைய தொடர்புகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வெறுமனே தொழுதுவிட்டு மட்டும் சென்று விட்டால் அந்த தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அதுவும் இருக்க வேண்டும். தொழுகையை ஜமாஅத்தோடு கூடியவர்களாக நாம் இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் நம்முடைய செயல்பாடுகளையும் அந்த பள்ளிவாசல்களிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நிக்காஹ் போன்ற வைபவங்களை பள்ளிவாசல்களில் வைக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அலினு ஹாதன் நிக்காஹ், இந்த நிக்காஹை நீங்கள் பிரபலப்படுத்துங்கள், மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். வஜாலூஹு ஃபில் மசாஜித், அந்த நிக்காஹ் வைபவங்களை பள்ளிவாசல்களில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு வீடுகளிலும் கல்யாண மண்டபங்களிலும் வைப்பதை நாம் பெருமையாக நினைக்கிறோமே, அதுவல்ல அருமையானவர்களே. பெருமைக்குரிய விஷயம் எது தெரியுமா? அந்த நிக்காவை பள்ளிவாசல் வைத்து நடத்துவதுதான் பெருமைக்குரிய விஷயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இப்படியாக அந்த பள்ளியினுடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. அதே போன்று ஏழைகளுக்கு உதவும் இடமாக அந்த பள்ளிவாசல்களை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. இன்னைக்கு சென்னையில் எத்தனை ஏழை மக்களுக்கு இந்த பள்ளிவாசல் உதவி கொண்டிருக்கின்றன அருமையானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழல் சென்னையில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த பள்ளிவாசல்கள் எத்தனை மனிதர்களுக்கு உதவிகரமாக இருக்கின்றன, நினைக்கவே சந்தோஷமாக இருக்கின்றது. நம்முடைய சகோதரர்கள் எவ்வளவு உதவிகரமாக அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை செய்ய வேண்டும். அதே சமயம் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த மழையை நன்மைக்குரிய மழையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கித்தர வேண்டும் அருமையானவர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ரஐதும் ரஜுல யஅதாதுல் மசாஜித ஃபஷஹது லஹு பில் ஈமான், ஒரு மனிதன் பள்ளிவாசலோடு அதிகம் தொடர்புடையவராக நீங்கள் காண்கிறீர்கள் என்று சொன்னால், ஒரு மனிதனை நீங்கள் பார்க்கிறீங்க, அவரை பார்த்துட்டு நினைக்கிறீங்க இந்த மனிதர் எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசலே இருக்கிறாரே, பள்ளிவாசலோடு தொடர்புடையவராக இருக்கிறாரே அப்படின்னு ஒரு மனிதரை பற்றி நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால், ஃபஷஹது லஹு பில் ஈமான், அவருக்கு ஈமான் கொண்டு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், அவர் ஒரு மூமின், சரியான மூமின் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அருமையானவர்களே. ஆகவேதான் பள்ளிவாசலோடு உள்ள தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் பள்ளிவாசல்களை நாம் இழக்க நேரிடாது அருமையானவர்களே. ஏற்கனவே நிறைய இழந்துட்டோம், அந்த இழந்தவைகளை மீண்டும் அடைய வேண்டும் என்று சொன்னால்
அதே போன்று இருக்க கூடிய இந்த பள்ளிவாசல்களை நாம் இழக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பள்ளிவாசல்களோடு நம்முடைய தொடர்புகள் அதிகப்படுத்த வேண்டும். தொழுவதோடு மாத்திரம் நிறுத்தி விடாமல் தொழுகதோடும் ஜமாஅத்தாக தொழுவதோடும் அதே சமயம் இந்த பள்ளிவாசல்களில் உள்ள நடவடிக்கைகளை அதிகப்படுத்த வேண்டும். எப்படி எல்லாம் இப்படி சொல்லப்பட்டதோ நிக்காஹ் போன்ற வைபவங்களை வைப்பதன் மூலமாக அல்லது மக்களுக்கு இஸ்லாமிய விஷயங்களை இஸ்லாத்தின் அந்த பாடத்திட்டங்களை இஸ்லாமிய சட்ட திட்டங்களை போதிக்கக்கூடிய ஒரு இடமாக மாணவர்களுக்கு கல்வியை சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடசாலைகளாக குர்ஆனை கற்றுத்தரக்கூடிய ஒரு இடமாக எப்படியெல்லாம் அந்த பள்ளிவாசல்களை நன்மைக்குரிய விஷயங்களில் நாம் பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் பள்ளிவாசல்கள் செழிப்பானவைகளாக நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக அல்லாஹ்வுடைய அருள் மாறிகள் நம்மீது பொழியப்படும்.